ட்ரைவில் ஒரு ஃபைலை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கூகுளில் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஸ் எல்லாம், அதில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மெயில். இதுக்கு கீழே பாருங்கள் முக்கோணம், பச்சை மஞ்சள் நீலம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த முக்கோணத்தை நீங்கள் தொடணும். தொட்ட உடனே இந்த மாதிரி ட்ரைவ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா மெயில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய ஃபோல்டர்ஸ் இது, இப்போ குரு அப்படின்னு இருக்குது, டீச்சர்ஸ் டே வீடியோ அப்படின்னு இருக்குது, இதில் எல்லாமே நான் உள்ள ஃபோட்டோஸோ இல்லை அதோட வீடியோஸ் அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்குள்ளே அப்லோட் பண்ணணும் இந்த ட்ரைவில் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ளஸ் குறி இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ் குறியை தொட்டிங்கன்னா எங்கேருந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும். இல்லைனாலும் க்ரியேட் நியூ அப்படின்றதில் அப்லோட் அப்படின்ற பட்டனை தொடுங்க. தொட்டவுடனே உங்களோட மொபைலில் இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். மொபைலில் உங்களோட ஃபைல் மேனேஜரை தொட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ளே இருக்கிற இந்த ஃபோல்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோல்டர்ஸை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் என்ன ஃபைலை அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். இதுதான் வந்து மொபைலில் ட்ரைவில் ஒரு ஃபைலை ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுக்கான வழி. ஸோ இது வைஃபைல இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து இது அப்லோட் ஆகிடும். உங்களோட நெட்டு ஸ்பீடை பொறுத்தும் இந்த அப்லோட் ஆகிறது வித்தியாசப்படும். ஸோ இப்போது நம்ம ஒரு ஃபைலை வந்து இதில் அப்லோட் பண்ணிட்டோம். இதோ பாருங்கள், இதெல்லாம் ஃபோல்டருன்றதுனால மேலே காமிக்குது. இதோ இதுதான் இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஃபைல். அடுத்த வீடியோவில் இந்த அப்லோட் பண்ண ஃபைலை எப்படி கூகுள் ஃபார்மில் உள்ளே சேர்க்கறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? பாய் பாய்.